Hi friends, welcome to Minify Foods. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போறோம். டயட்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நான் கம்பு வச்சுதான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ரெடி பண்ண போறேன். நீங்க கம்புக்கு பதில் சோளம், கேழ்வரகு இந்த மாதிரி தானியங்கள் கூட எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்பு வந்து நல்ல நாட்டு கம்பா கிடைக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 2 கப் கம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி 4 to 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஓவர் நைட் இதை ஊற வைக்கணும். இந்த மாதிரி தானியங்கள் எல்லாமே ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், அதனால ஓவர் நைட் ஊற வச்சிங்க அப்படின்னா மார்னிங் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு, இதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இப்போ இந்த கம்புக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா சரியா இருக்கும். உளுந்தையும் நீங்க ஓவர் நைட் ஊற வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஊற வச்சிங்க அப்படின்னா கூட போதுமானது. இப்போ இந்த உளுந்து கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்க போறேன். நீங்க நைட் ஃபுல்லா உளுந்து ஊற வைக்கல அப்படின்னா கூட மார்னிங் 1-2 மணி நேரம் ஊறுச்சுன்னா கூட போதுமானது. இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு 1/2 கப் விட கொஞ்சம் அதிகமா நம்ம வந்து அவல் எடுத்துக்கலாம். இந்த அவல் வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டாவே போதுமானது. ஜஸ்ட் நான் இப்போ அளந்து எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்க மார்னிங்ல நம்ம சேர்த்த கம்பு நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இன்னொரு டைம் இதை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் இந்த அவளையும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த மாதிரி கையில நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சு வரும். இந்த அளவுக்கு சாஃப்டா இருந்தா தான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் கம்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்க கிரைண்டர்லையும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு ரொம்ப கம்மியான அளவு எடுத்திருக்கனால மிக்சியிலேயே அரைச்சி எடுத்துக்க போறேன். நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஊற வச்ச கம்பு உளுந்து எல்லாத்தையுமே இதே பதத்திலேயே நான் அரைச்சி எடுத்துக்க போறேன். உளுந்து அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உளுந்து வந்து நல்லா உபரியாகி மாவும் நல்லா கிடைக்கும். ஏன்னா மிக்சியில அரைக்கிறோன்றனால மிக்சியோட ஹீட்டுக்கு வந்து உளுந்து அந்த அளவுக்கு மாவாகாது. அதனாலதான் சில் வாட்டர் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா உளுந்து மாவு வந்து நல்லா உங்களுக்கு உபரியாகி கிடைக்கும். இப்போ இது கூடவே ஊற வச்சா அவளையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூடவே நான் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போறேன். எல்லாமே அரைச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 4 to 5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இந்த மாதிரி தானியங்கள் சேர்த்த மாவு எல்லாமே ரொம்ப நேரம் வெளியில வச்சோம் அப்படின்னா புளிச்சிடும், ரொம்ப புளிச்சிடும். அதனால 4 to 5 மணி நேரமே இதுக்கு ரொம்ப போதுமானதா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி 4 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்க இதை இட்லியாவும் ஊத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா தோசையாவும் வார்த்து எடுத்துக்கலாம். இட்லியும் நல்லா சாஃப்டா உங்களுக்கு கிடைக்கும். டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இட்லியா சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாவு கூட வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி போட்டும் நீங்க தோசை சுட்டிங்கனாலும் டேஸ்டா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா நீங்க யூஸ்வலா செய்யற இட்லி தோசைக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுவீங்களோ சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். எப்பவுமே யூஸ்வலா ஒயிட் ரைஸ் உளுந்து இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம இட்லிக்கே தோசைக்கெல்லாம் மாவு அரைப்போம். ஆனால் எப்பவும் அதே மாதிரியே பண்ணணும் அப்படின்னா காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளையுமே நம்ம அதே அரிசியை யூஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால ஒரு வாரம் நீங்கள் அந்த மாதிரி மாவு அரைச்சிங்க அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு இந்த மாதிரி கம்பு கேழ்வரகு சோளம் இந்த மாதிரி மாவு அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மார்னிங் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி
தானியங்களில் பண்ண இட்லியோ தோசையோ சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி பசங்க வேற எந்த மாதிரி நம்ம இந்த சிறுதானியங்களை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இந்த தானியங்களோடைய நீங்கள் ஒரு அரைக்கப் அளவுக்கு சாமை, தினை, குதிரவாளி இதெல்லாம் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தோசை நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக கிடச்சிருச்சு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டைம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.